இந்தியன் வங்கி பொதுத்துறை வங்கி இந்தியன் வங்கி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வங்கி. இந்தியன் வங்கியோடு இப்போது அலகாபாத் வங்கியும் இணைக்கப்பட்டு மிகப்பெரிய வங்கியாக மாறியிருக்கிறது. இந்தியன் வங்கியுடைய வியாபாரம் பெருகி வருகிறது. இந்தியன் வங்கியில் 6000க்கும் அதிகமான கிளைகள் உள்ளன. ஆனால் அநியாயமாக 5000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் இந்த வங்கியிலே பணியாற்றி வருகிறார்கள். இந்த தற்காலிக ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்பது அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்ட அடிப்படையில் கூட சம்பளம் வழங்குவது இல்லை என்பதுதான் மிகப்பெரிய அநியாயம். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு தினக்கூலியாக ₹800 வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்தியன் வங்கியிலே கிளைகளிலே அவர்களுக்கு தினக்கூலியாக 200 ரூபாய் 250 ரூபாய் அல்லது 300 ரூபாய் என்ற அளவிலே தான் அவர்கள் சம்பளம் வழங்கப்படுகிறது. அந்த சம்பளத்தை வாங்கி இந்த விலைவாசியிலே இந்த காலகட்டத்திலே பெட்ரோல் விலை உயர்கிறது, காய்கறி விலை உயர்கிறது, அரிசி விலை உயர்கிறது, வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே 250 ரூபாயும் 300 ரூபாயும் வைத்து அவர்கள் வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். தற்காலிக ஊழியர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக ஊழியர்களாக இருப்பதன் காரணமாக குடும்ப தன்னை திருமணமாகி குழந்தைகளோடு குடும்பமாக மாறிய சூழலிலும் 1980-90களில் என்ன சம்பளம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த சம்பளத்தை 2020 கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை எதிர்த்துதான் இன்று நாங்கள் இந்த தற்காலிக ஊழியர்களும் நிரந்தர ஊழியர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த தர்ணாவை இங்கே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த தர்ணாவின் மூலமாக மக்களுக்கு செல்வதன் மூலமாக இந்தியன் வங்கி நிர்வாகத்தின் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுத்தி அந்த தற்காலிக ஊழியர்களுக்கு அனைவருக்கும் குறைந்தபட்ச சட்ட கூலி அடிப்படையில் அந்த சம்பளம் வழங்கப்படுவதற்கும் இருதரப்பு ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுவதற்கும் அல்லது குறைந்தபட்சமாக 800 ரூபாய் தினசரி கூலியாக வழங்கப்படுவதற்கும் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதைவிட அதிக இன்னும் கூடுதலாக தற்காலிக ஊழியர்களுக்காக நாங்கள் ஏராளமான போராட்டங்களை நடத்தி வழக்கு நடத்தி தொழில் தீர்ப்பாயத்தில் சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிறது, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று. அந்த தீர்ப்பினை எதிர்த்து நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அது அந்த நம்பிக்கை நிறைவேறுகின்ற வரையிலும் இந்த குறைந்தபட்ச சம்பளம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது, அதுவும் போனஸும் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய உடனடியான எதிர்பார்ப்பு. அதற்கான போராட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.